அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். ஒன் மினிட் ரூல் வரிசையில் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். யோகம்னா அதிர்ஷ்டம் கிடையாது, இணைவு. அதாவது இரண்டு கிரகங்கள் அல்லது இரண்டு பாவாதிபதிகள் சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன யோகம் கிடைக்கும், என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. இப்போது யோகங்கள், நிறையா யோகங்கள் இருக்குது. இப்போ யாருக்காவது 10 அதிபதியும் 11 அதிபதியும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தில் 10 குடையவனும் 11 குடையவனும் சேர்ந்து நல்ல சுப ஆதிபத்தியம் பெற்ற வீட்டில் இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக ஜாதகருக்கு பொருளாதாரத்திலும் சரி சொத்துபத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 10 அதிபதியும் 11 அதிபதியும் சேர்ந்திருந்தால் ஜாதகருக்கு சகல விதமான சம்பத்துகளும் ஐஸ்வர்யங்களும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேன்மை, தனஷ் தானியம் சேர்க்கை, வீடு, சொத்து சுகம் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 10 குடையவனும் 11 குடையவனும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜாதகருக்கு அதோடைய தசாபுத்தி காலகட்டத்தில் 10 அதிபதி தசை 11 அதிபதி புத்தி, 11 அதிபதி தசை 10 அதிபதி புத்தி, இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிக உயரிய உன்னத கௌரவமான நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 10 அதிபதியும் 11 அதிபதியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மிக சிறப்பான வாழ்க்கை ஜாதகருக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் 10 அதிபதியும் 11 அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் கவனிக்க வேண்டிய ஒரு சிறு அமைப்பு. நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லக்னத்துக்கு 10 குடையவனும் லக்னத்துக்கு 11 குடையவனும் இணைந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் ஜாதகருடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன் மிக மிக வலுவாக இருக்கும் என்பது பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.